ஆன்மீகமும் மருத்துவமும்ங்கிற தலைப்பில் சில பதிவுகள். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கர்மம். அதாவது நான் சில பேருக்கு சொல்லுவேன் இது கர்ம நோய் என்று சொல்லிட்டு, கர்ம நோய்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே உண்டு சித்த மருத்துவம் வகைப்படுத்தியிருக்குது. அதில் கர்மம்னா என்ன ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். கர்மங்கிறதுனா நடப்பது பேசுவது எல்லாமே கர்மம் தான். அதனால் நல்லதற்காக நடக்க வேண்டும், நல்லதற்காக பேச வேண்டும், நல்லதற்காகவே எதுவும் செய்ய வேண்டும். எந்த காரியமும் அதாவது கர்மமும் பிரதிபலனை தருகிறது. எவரி ஆக்ஷன் ஹேஸ் த ரியாக்ஷன்கிறது இந்த விஞ்ஞான கூற்று. இது பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க கர்மம்ன்ட்டு. ஒரு பொருளை நகர்த்தி வைத்தால் பூமியில் மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதும் அதற்கு எதிர் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது. அந்த தற்கால விஞ்ஞானம் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல கர்மங்களை செய்தால் நல்லது உண்டாகும், கெட்டது உண்டாவது கெட்ட கர்மங்களை தவிர்ப்பதுங்கிறது, கெடுதலை வராமல் தடுத்துக்கொள்வது, அப்படிப்பட்ட கர்மந்தான் இது. செய்தால் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் என்று தான் இந்து தர்மமும் இந்த ஆன்மீகமும் சொல்கிறது. அதனால் கர்மம் அதாவது எந்த ரியாக்ஷனுக்கும் ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஓவர் ஈட்டிங் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இது உடல் ரீதியான ரியாக்ஷன், மன ரீதியான பல ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் எவரி ஆக்ஷன் ஹேஸ் த ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கும் போது, இதை தான் தர்மத்தில் நம்ம இந்து மத தர்மத்திலேயோ இல்லை ஆன்மீகத்திலேயோ அது எந்த ஆன்மீகமாக இருந்தாலும் அதில் அதை சொல்கிறது. கர்மம்ங்கிறது நாம் செய்யும் வினைக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள்ன்ட்டு. அதனால் நல்லதை செய்வோம், நல்லதை சொல்வோம், நல்லதுக்காக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.